நோட்டிபிகேஷன் ஐக்கிய பேப்பர் கிளாஸ் ஜூம் ஊடாக பத்து வினாத்தாள்கள் 500 வினாக்கள் 10 வகுப்புகள் 20 மணித்தியாலங்கள் முற்று முழுதுமாக கடந்த கால வினாக்கள் நியூ பேச் இன்டேக் நவ் அனைத்து விதமான அரச போட்டி பரீட்சைகளுக்கு மாணவி எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் எஸ்எல்இஏஎஸ் எஸ்எல்டிஎஸ் எஸ்எல்பிஎஸ் எஸ்எல்எஃப்எஸ் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அக்ரிகல்ச்சர் எம்எஸ்ஓ டீச்சிங் எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் கிராம நிலதாரி ஜிஎஸ் எக்ஸாம் எல்எல்பி எம்எஸ்ஓ எக்ஸாம்ஸ் ஐக்கிய கிளாஸில் முக்கியமாக பார்க்கப்படும் விஷய அம்சங்களாவன கடந்த கால வினாக்களை முற்று முழுதாக கலந்து காணப்பட உள்ளது. மனிதர்களுக்கு குறைவாக எவ்வாறு நீங்கள் ஐக்கிய டெஸ்ட்டுக்கு முகம் கொடுப்பது சம்பந்தமாகத்தான் நாங்கள் கலந்துரையாட உள்ளோம். உங்களது சந்தேகங்கள் உடனுக்குடன் தெளிவுபடுத்தப்படுவதோடு வினாக்களுக்கு எவ்வாறு இலகு நுட்பத்தோடு விரைவாக வினாக்களுக்கு ஆன்சர் பண்றது சம்பந்தமாகவும் கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை தவற விடாதீர்கள். இன்றைய பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் பதிவு செஞ்சு கொள்ள முடியும். வரிசைப்படுத்தல்கள் ஓர்டரிங் ஃபாட்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரிசைப்படுத்தல் சம்பந்தமான கேள்வியினூடாக உங்களை சந்திச்சிருக்கிறோம். இது ஒரு கடந்த கால வினாத்தல்ல இடம்பெற்ற வினா ஒன்றுதான். எவ்வாறு இலகுவா செய்கிறேன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். கிளையில வினாக்கள் கலனி பல்கலைக்கழக பி கியூஆர்எஸ் டியூவி எனும் ஏழு நண்பர்கள் வட்டமேசனை சுற்றி அமர்ந்துள்ள பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. அவர்களில் பூஜாவை தவிர ஏனைய சகலரும் ஒருவருக்கொருவர் நேரெதிராக முகம் பார்த்து சம தூரத்தில் அமர்ந்துள்ளனர். ஆர் என்பவர் வீட்டுக்கு வலது பக்கத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். யு அமர்ந்திருப்பது எஸ்ஸுக்கு அண்மையாக அருகில் இடதுபுறத்தில் ஆகும். பி என்பவர் டிவிக்கு 90 பாகையிலும் கிவிக்கு 120 பாகை திசையிலும் இருக்குமாறு அமர்ந்துள்ளார். கியூ அமர்ந்திருப்பது வீட்டுக்கு நேர் எதிரே முகம் பார்த்து இருக்குமாறு சரியாக எதிரிலாகும். அவர் டீனது வலது பக்கத்தில் அண்மையில் அருகில் அமர்ந்துள்ளார். இந்த தகவல்களுக்கேற்ப கீழேயுள்ள ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய சரியான விடையின் இலக்கத்தை வினாவின் எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. தோரண கேள்விகளை பொறுத்த வரைக்கும் சரியாக இந்த வட்டமேசனை சுற்றி அவற்றின் இடங்களை நம்ம குறித்துக் கொள்ள வேண்டும். அதை வாரம்பி பார்ப்போம். அதாவது அவர்களை பூஜாவை தவிர ஏனைய சகலரும் ஒருவருக்கொருவர் நேர் எதிராக முகம் பார்த்து சமசூரத்தை அமர்ந்துள்ளனர் தந்திருக்காங்க. இப்போ பூஜாவை தவிரன்றா ஏனைய ஆறு பேரும் எவ்வாறு இருக்கிறாங்க, சமசூரத்தில் இருக்கிறாங்க, எதிரெதிரே இருக்கிறாங்களாம். அப்போ இதுல இருந்து நீங்க இதை மறைமுகம் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா ஒரு வட்டம் வந்து 360 பாகை. அதனால ஆறால் டிவைட் பண்ணணும். ஏன் ஆறால் டிவைட் பண்றேன் பாருங்க, ஆறு பேர் தானே நேர் எதிரே ஆறு பேர் இருக்கிறாங்க, சமசூரத்தில் இருக்கிறாங்க. ஸோ ஆறால் நான் டிவைட் பண்றேன், 60 பாகை. அதாவது அருகில் இருக்கும் இருவருக்கும் இடையிலான கோணம் வந்து 60 பாகையா இருக்கும். அந்த பாகை இந்த கோணத்தை சம்பந்தப்படுத்துவதற்கு காரணம் இந்த டீக்கு 90 பாகையிலும் கிவிக்கு 120 பாகையிலும் தரவு தந்திருக்காங்க. அதற்காகத்தான் பாகையை நான் இந்த இடத்துல சம்பந்தப்படுத்துறேன். ஆர் என்பவர் பீட்க்கு வலது பக்கத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். பாருங்க, நாங்கள் வி என்று நான் நோட் பண்ணிக்கொள்றேன். வீட்க்கு வலது பக்கம் வார் இருக்கும், வீட்டுக்கு இடது பக்கம் வார் அம்புக்குறி காட்டப்பட்ட திசையில இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் என்பவர் வீட்க்கு வலது பக்கத்தில் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். வியிலிருந்து இரண்டாவதால் தான் வந்து வலது பக்கம் நோக்கி யார் இருப்பாங்க, ஆறு இருப்பாங்க. இது முதலாவது இரண்டாவது, ஆகவே ஆறு இடத்துல இருப்பாரு. அடுத்த தடவை பாருங்க, யூ அமர்ந்திருப்பது எஸ்ஸுக்கு அண்மையான அருகில் இடதுபுறத்தில் ஆகும். இப்போ யூஎஸ் எடுத்து இருக்கிறாங்கன்னு நம்ம சுவர் பண்ணி சொல்ல இயலாது. சொந்த தரவை நம்ம லாஸ்ட்ல பார்த்துக்கொள்வோம். அடுத்தது பாருங்க, பி என்பவர் டிவிக்கு 90 பாகையிலும் கிவிக்கு 120 பாகையிலும் இருக்குமாறு அமர்ந்துள்ளார். இப்போ முதல்ல நம்ம பி எவரத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம தெரியாது, டி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம இதை நம்ம இதை பிறகு நம்ம குறித்துக்கொள்வோம். அடுத்த தகவலை பாருங்க, கியூ அமர்ந்திருப்பது வீட்டுக்கு நேரெதிரே முகம் பார்த்து இருக்குமாறு சரியாக எதிரிலாகும் சொல்லியிருக்காங்க. அப்போ வி இந்த இருக்காங்க, அப்போ விக்கு எதிரே இருப்பாங்க, யார் இருப்பாங்க, கியூ இருப்பாங்க. அடுத்த தடவை பாருங்க, அவர் அவர் என்று சொல்றது யாரு, இந்த கியூவை தான் சொல்றாங்க. அவர் டீனது வலது பக்கத்தில் அண்மையில் அருகில் அமர்ந்துள்ளார். இப்போ டீனது வலது பக்கத்தில் அண்மையில் அமர்ந்துள்ளார் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டீ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் டீர வலது பக்கமாக கியூ இருக்கும் இல்லை, டீன் வலது பக்கம் கியூ இல்லை, இது வந்து இடது பக்கம்.
இடது பக்கமாக தான் கியூ இருக்கும். அதே டீயின் வலது பக்கத்தில் தான் கியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே டீ வந்து அதாவது ஆறின் வலது பக்கத்தில் ஆல்ரெடி கியூ இருக்காங்க. ஆகவே டீ வந்து இது ஆறுக்கும் கியூவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் தான் டீ இருப்பாங்க. அதே டீ வாரான ஒரு இடத்துல இருக்கலாம். இப்போ டீக்கு வலது பக்கத்தில் பாருங்க யார் இருக்காங்க, கியூ இருக்காங்க. இப்போ நம்ம ஆறு பேர் தானே நேரெதிரி இருக்கிறன்னு சொல்லியிருக்காங்க, பூஜாவை தவிர மற்ற ஆறு பேர். அந்த பூஜா தான் இந்த டீ. அதே டீக்கு வலது பக்கத்தில் கியூ வேற அமைந்திருக்கும். அடுத்த டீ சம்பந்தமான தரவு தந்திருக்காங்க பாருங்க. ஆம் தந்திருக்காங்க பாருங்க. பி என்பவர் டீக்கு 90 பாகையிலும் டீலிருந்து 90 பாகை யார் இருப்பாங்க, பி இருப்பாங்க. அதே பி இந்த இடத்துல இருக்க முடியும். அல்லது டீலிருந்து 90 பாகை பாருங்க, பி இந்த இடத்துல இருக்க முடியும். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் பி இந்த இடத்துல வர மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அதை அடுத்த தரவை மேலும் பாருங்க. கியூவுக்கு 120 பாகை திசையில் அமையுமாறு அமர்ந்துள்ளார். யாரு, பி என்பவர் வந்து கியூவுக்கு 120 பாகை திசையில் இருக்கிறார் பாருங்க. கியூவுக்கு 120 பாகையில் பி இருக்காங்க. ஒவ்வொரு ஆக்களுக்கும் அந்த இடைப்பட்ட கோணமத்தினே 60 பாகை. இது 120 பாகையா இல்லை. ஆகவே பி வந்து இவரத்துல இருக்க வேண்டும் பாருங்க. இவ்வளவு 60 பாகை பாருங்க. அதாவது கியூவிலிருந்து 6 வரைக்கும் 60 பாகை, 6லேருந்து பி வரைக்கும் 60 பாகை. அது கியூவிலிருந்து பி வரைக்குமான கோணம் என்ன, 120 பாகையாக இருக்கும். எனவே இதுதான் சரி. அதாவது பி ஆனது இவ்விடத்தில் தான் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் கேட்டுக்கொள்ளலாம், எவ்வாறு டீயை நீங்கள் அந்த இடத்துல சரியான பொசிஷனில் குறிப்பிட்டீங்கன்னு சொல்லி. அதாவது கியூவுக்கும் ஆறுக்கும் இடையில தான் டீ இருப்பாங்க. கியூவுக்கும் ஆறுக்கும் இடையில டீ இருப்பாங்க. அதோட டீயோட சம்பந்தப்பட்டு பியை 90 பாயிண்ட் தந்திருக்காங்க. 90 பாயிண்ட் தந்தபடியால் பாருங்க, பி வந்து இந்த வழக்கமாக இரண்டு நபர்களுக்கு இடையிலான கோணம் வந்து 60 பாகை. ஆகவே மீதி உள்ள பாகை வந்து 30 பாகையாக தான் இருக்க வேண்டும். இந்த தரவில் இருந்து தான் இந்த தரவை எடுத்துக்கொள்கிறோம். மீதி வந்து 30 பாகையாக இருக்க வேண்டும். ஆகவே டீயானவர் கியூவுக்கும் ஆறுக்கும் சரி மத்தியிலேயே இருப்பார். பலன்ஸாக இருக்கிறவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அதாவது யூவும் எஸ்ஸும். அவங்க சம்பந்தப்பட்ட தகவல் இந்த இருக்கு பாருங்க. யூ அமர்ந்திருப்பது எஸ்ஸுக்கு அண்மையாக இடதுபுறத்தில் ஆகும் பாருங்க. எஸ் இடத்துல எடுத்துக்கொண்டோமையானால் எஸ்ஸுக்கு இடது பக்கம் யார் இருக்காங்க, யூ இருக்காங்க. இதை நம்ம மாறி போட்டுட்டோம்னு சொன்னால் எஸ் இந்த இடத்துல போட்டோம்டா, எஸ்ஸுக்கு இடது பக்கம் யார் இருப்பாங்க, கியூ இருப்பாங்க. ஆகவே எஸ் இருக்க வேண்டிய இடம் விக்கு அண்மையில் ஆகும். இப்போ பாருங்க, இந்த தகவல்களை எல்லாம் குறிச்சிட்டோம். இப்போ குவெஸ்டனை வந்து இலகுவாக ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியும். 448 வினா, ஆர் மற்றும் கியூவுக்கு இடையில் அமர்ந்துள்ள ஒருவர் யார். இப்போ ஆர் மற்றும் கியூவுக்கு இடையில் அமர்ந்துள்ள ஒருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் இருக்காங்க, டீ இருக்காங்க. ஆன்சர் வந்து 3வது. 449 வினா, ஒருவருக்கு ஒருவர் நேர் எதிரே முகம் பார்த்து சரியாக எதிரே அமர்ந்திருக்கும் இருவராக அமைபவர்கள் இவர்களும் யார். இப்போ நேர் எதிரி இருக்கக்கூடியார்கள், ஆறு யூவும் இருக்காங்களா, இல்லை ஆர்எம்எஸ்ஸும் தான் இருக்காங்க. அதாவது பாருங்க, 4வது ஆன்சர் ஆர்எம்எஸ்ஸும். ஏனைய ஆன்சரை பாருங்க, எஸ்எம்பியும் பாருங்க, எஸ்எம்பியும் இருக்காங்களா, இல்லை யூஎன்டியும் இருக்காங்களா, யூஎன்டியும் இல்லை. ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆர்கமா எஸ், அதாவது 4வது. அடுத்தது 450 வினா, இரண்டாவதாக குறிப்பிடப்படுபவர் முதலாவதாக குறிப்பிடப்படுபவரின் இடதுபுறத்தில் அமர்ந்து இருப்பது கீழே உள்ள இந்த ஜோடியினராகும் பாருங்க. இரண்டாவதாக குறிப்பிடுறவர் முதலாவதாக குறிப்பிடுறவர் இடது பக்கத்தில், அதாவது யூவுக்கு இடது பக்கத்தில் எஸ் இருக்காங்களான்னு பார்க்க வேண்டும். யூவுக்கு இடது பக்கத்தில் எஸ் இருக்காங்க, இல்லை யூவுக்கு வலது பக்கத்தில் தான் எஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து தவறானது. அடுத்து பிக்கு இடது பக்கத்தில் வி இருக்காங்கன்னு பார்க்க வேண்டும் பாருங்க. பிக்கு இடது பக்கத்தில் தான் வி இருக்காங்க, இது சரியான ஆன்சர். ஏனைய இரு ஆன்சரை நம்ம குயிக்காக செக் பண்ணி பார்த்துக்கொள்வோம். ஆர்கமா டி பாருங்க, ஆருக்கு இடது பக்கத்திலேயே டீ இருக்கிறாங்கன்னு பாருங்க, இல்லை ஆருக்கு வலது பக்கத்துல டீ இருக்காங்க. அப்போ ஆன்சர் பிள்ளை. கியூயூ, கியூவிக்கு இடது பக்கத்திலேயே யூ இருக்காங்க, இல்லை கியூவிக்கு வலது பக்கத்துல தான் யூ இருக்காங்க. இப்போ அதுவும் தவறான ஆன்சர். அதில் கேள்விக்குரிய சரியான ஆன்சர் வந்து 2வது. 451 வினா, இந்த குழுவினருள் ஒருவருக்கொருவர் இடதுபுறமும் அண்மையாக அருகில் அமர்ந்திருப்பது தொடர்பாக கீழே உள்ள எந்த கூற்று தவறாகும். தவறான கூட்டை தான் கேட்டிருக்காங்க. இப்போ முதலாவது செக் பண்ணி பார்ப்போம். எஸ்ஸுக்கு வலது புறத்தில் வியும் இடதுபுறத்தில் யூவும் அமர்ந்துள்ளனர்.
S க்கு வலது புறத்தில் V, S க்கு வலது புறத்திலானே V இருக்கிறாங்க, அது சரி. அடுத்த U பாருங்க, S க்கு இடது புறத்தில் இருக்காங்க, அதுவும் சரி. அப்ப முதலாவது கூற்று வந்து சரியானது. P க்கு வலது புறத்தில் ஆறும், அதாவது P க்கு வலது புறத்தில் ஆறு இருக்கிறாங்களா பாருங்க, இருக்கிறாங்க. அடுத்தது இடது புறத்தில் வியும் பாருங்க, பி க்கு இடது புறத்தில் தானே வி இருக்கிறாங்க, அதுவும் சரியான கூற்று. அடுத்தது கியூவிற்கு வலது புறத்தில் யூவும் பாருங்க, கியூவிற்கு வலது புறத்தில் தான் யூ இருக்கிறாங்க, கியூவுக்கு இடது புறத்தில் டி இருக்கிறாங்க, அதுவும் சரியான கூற்று. அடுத்தது பாருங்க, விக்கு வலது புறத்தில் எஸ்ஸும், விக்கு வலது புறத்தில் எஸ் இருக்கிறாங்க இல்லையே, விக்கு இடது புறத்தில் தான் எஸ் இருக்கிறாங்க, அப்போ அது தவறு. இடது புறத்தில் பியும் வந்துள்ளாங்க, இடது புறத்தில் பி இருக்கிறாங்க, பி வந்து வலது புறத்தில் இருக்கிறாங்க விக்கு. நான்காவது கூற்று வந்து தவறானது. இப்போ தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க, எனவே ஆன்சர் வந்து நான்கு. இந்த வீடியோவில் வரிசைப்படுத்தல்கள் அதாவது ஓர்டரிங் சம்பந்தமான பார்ட் ஃபோர் வீடியோ பார்த்துருப்போம். இது போன்று பல வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது பிட்டுகள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக நமது பிட்டுகள் யூடியூப் சேனலோடு இணைஞ்சு கொள்ளுங்கள். மேலும் நமது பிட்டுகள் யூடியூப் சேனல் அனுசரணையில் வெளியிடப்பட்ட பொது உளச்சாறு பகுதி ஒன்று, பகுதி இரண்டு, பகுதி மூன்று மற்றும் பகுதி ஏழு நூல்கள் கொரிய சேவ்ஸ் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நூல்களை பெற்றுக்கொள்வதற்கு திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கங்களும் தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நூல்களின் விஷேட அம்சம் யாதென்றால், இங்கே எந்தவித போட்டி பரீட்சைகளுக்கும் இலகுவாக தயார் செய்து கொள்ளக்கூடிய வகையில் வீட்டிலிருந்தே சுயகற்றல் வழிகாட்டலோடு கேட்ட வகையில் தயார் செய்யப்பட்டுள்ளது. நூல்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்றை முந்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துல வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே படிச்ச நோட்டிபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. Thank you.